வணக்கம் கும்பராசி நண்பர்களே, வரக்கூடிய ஆடி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவது வந்து சனி பகவானை வந்து பார்ப்போம். சனி பகவான் வந்து உங்களுடைய ராசியில் தான் இருக்கார், உங்களுடைய ராசி அதிபதியும் அவர் தான். அதனால் வந்து உங்களுக்கு இப்போ ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? ஏழரை சனியில் விரைய சனி மட்டும் தான் முடிஞ்சிருக்கு, இப்போ ஜென்மச்சனி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ ஜென்மச்சனியில் இன்னொரு ரெண்டு வருஷமும், பாதச்சனியில் ஒரு ரெண்டரை வருஷமும், மொத்தம் நாலரை வருஷம் ஏழரை சனி வந்து கொஞ்சம் இருக்கும். ஏழரை சனி காலத்தில் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் ரொம்ப கவனமாக எடுக்கணும், ரொம்ப யோசித்து செய்யணும். ஏழரை சனி வருது, அதனால் ஏதாவது விரயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணக்கூடாது, சரிங்களா? இது வந்து சுப விரயம் பண்ணிடணும், அதனால் நம்ம வீடு கட்டலாம் அப்படின்லாம் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சோம்னா கடன் கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் போய் மாட்டிக்கணும், சரிங்களா? அதனால் புதுசாக எதை செய்கிறதா இருந்தாலும் ரொம்ப கவனமாக யோசித்து செய்கிறது நல்லது. வாகன சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக செய்யணும், ஏன்னா வாகனத்தினால மிகப்பெரிய நன்மைகள் வந்து ஏழரை சனி காலத்தில் வந்து கிடைக்காது. எந்த ஒரு வண்டி வச்சு நீங்கள் தொழில் பண்ணினாலும் அந்த வண்டி வந்து நமக்கு இடைஞ்சலை தான் கொடுக்கும், அப்படி தான் இருக்குது. அதனால் வண்டி வாகன தொழிலில் இருக்கிறவங்க எச்சரிக்கையோடு செயல்படுறது நல்லது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு முழங்கால் வலி வரும், ஒரு சிலருக்கு முதுகு வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், ஒரு சிலருக்கு சரியாக நடக்க முடியாது, அதனால் ஒரு சிலருக்கு கை கால் வலி வரலாம், அல்லது ஒரு சிலர் கீழே விழுந்துடலாம், ஒரு சிலருக்கு இந்த காலில் ஏதாவது சுணுக்கு பிடிக்கிறது, அடிபடுறது, அந்த மாதிரி விஷயமெல்லாம் கூட நடக்கும் ஏழரை சனி காலத்தில். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சரிங்களா? சரி, இரண்டாவது இடத்துல வந்து ராகு இருக்கு பாருங்க. பொதுவாக இரண்டாவது இடத்துல வந்து ராகு இருக்கக்கூடாது, ஏன்னா இரண்டாவது இடத்துல ராகு இருந்தால் நம்ம சொன்ன சொல்ல வந்து காப்பாற்ற முடியாது. அதே மாதிரி இரண்டாவது இடத்துல ராகு இருக்கிறது குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவு வந்துடும், கூட்டு குடும்பத்தில் வந்து இருக்க முடியாது. அப்போ வந்து அது வந்து குடும்பத்தை பிரிக்கிற கிரகம். அப்போ சிலர் வந்து தனி கொடுத்தனம் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும், தனி கொடுத்தனம் போகணும்னா போய்க்கலாம். ஒரு சிலர் வந்து வீட்டை விட்டு வெளியூருக்கு போய் சம்பாதிக்கணும்லாம் இருக்கும். அப்போ ஃபேமிலி ஒரு பக்கம் இருக்கும், நாம ஒரு ஊருக்கு வேறு ஊருக்கு வேலைக்கு போய் சம்பாதிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீ தாராளமாக அதை நீங்கள் செய்யுங்க, அதை பயன்படுத்துங்க. அப்படின்னா தான் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும், பொருளாதார விருத்தி நல்லாயிருக்கும். அதாவது குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் வருமானம் கிடைக்காது, குறையும். ஆனால் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு சம்பாதிக்க போனவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வருமானம் இருக்கும், பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது, சரிங்களா? சரி, அதே மாதிரி ராகு ரெண்டாவது இடத்துல இருக்கிறது கல்வியில் தடங்கள் கொடுக்கும். இப்போ கும்பராசிக்காரவங்களை எடுத்து பாருங்கள், அவங்களுக்கு சமீப காலமாக நினச்ச கோர்ஸ் எடுத்து படிக்க முடியாது, அதே மாதிரி நினச்ச மாதிரி மார்க் வராது, இந்த மாதிரியான பிரச்சனை கும்பராசிக்கு மட்டும் இருக்கு, சரிங்களா? சரி, நான்காவது இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்லதுங்க, ஏன்னா அதுதான் சொத்துக்குடைய கிரகம், சொத்துக்குடைய இடமும் அதுதான். அப்போ சிலருக்கு வந்து சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும். அப்போ ஒரு சிலர் சொத்துக்கள் வந்து கரையை வாங்குவாங்க, ஒரு சிலர் வந்து ஒத்தி வாங்குவாங்க, ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும், ஒரு சிலருக்கு வில்லங்கத்தில் உள்ள சொத்துக்கள் கூட கைக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இப்போ இருக்குன்னு அர்த்தம். அதனால் சொத்து சம்மந்தப்பட்ட வேலைகள் ஏதாவது செய்யணும்னா இந்த ஆடி மாதம் ஆவணி மாதம் ரெண்டு மாதமும் செஞ்சுக்கலாம், சரிங்களா? சரி, அதே மாதிரி நாளில் செவ்வாய் இருக்கிறது தாயாருக்கும் தமக்கும் கருத்து வேறுபாடு வரும். அப்போ தாயார் கூட நமக்கும் அவங்களுக்கும் சண்டை சச்சரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது, கோபதாபம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் உங்களுடைய தாயாருக்கு எதிர்பாராத நிகழ்ச்சிகள் சம்பவங்கள் ஏதாவது நடக்கும், அதனால் அவங்க வந்து ஒன்றும் நிறைய கோவப்படுவாங்க, டென்ஷன் ஆவாங்க, இல்லைன்னா என்னடா இப்படி நடந்துருச்சுன்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி கவலைப்படுவாங்க. ஆக மொத்தத்தில் அவங்களால சரியாக தூங்க முடியாது, அதனால கொஞ்சம் டென்ஷனாக இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், சரிங்களா? நான்காவது இடத்துல குரு இருக்கிறது நல்லது, பூர்வீக சொத்துக்களுக்கு நல்லது. அதே மாதிரி வீடு கட்டணும்னு நினச்சா தாராளமாக கட்டிக்கலாம், அதுக்கு வந்து குரு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி குரு தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ குரு நல்லா இருந்தாலே ஏதாவது ஒரு விஷயத்தில் பண வரவு வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும், பண கஷ்டம் தீரும், கடன் காட்சிகள் எல்லாம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் உறவுகள்லாம் பகையானதெல்லாம் மறுபடியும் வந்து ஒன்று செய்யும், அதனால் உறவை வந்து பலப்படுத்துகிற காலம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம், சரிங்களா? அதே மாதிரி ஆடு மாடுகள்லாம் சுபிட்சமாக இருக்கும், விவசாயங்கள் வந்து நல்லா விளையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? சரி, புதன் வந்து ஐந்தாம் அதிபதியாக இருக்கார் பாருங்க, அவர் ஆறாவது ராசியில் தான் இருக்கார். ஐந்தாம் அதிபதி ஆறாவது ராசியில் இருந்தால் பெற்ற பிள்ளைகளுக்கு ஏதாவது கொஞ்சம் நோய் நொடி வந்து தீர்றதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்கும், சரிங்களா?
அதே மாதிரி ஆறாவது இடத்துல சூரியன் இருக்கிறது நல்லது. ஆறாவது இடத்துல சூரியன் இருந்துச்சுன்னா அரசாங்க சம்மந்தப்பட்ட காரியங்கள் வந்து நமக்கு நன்மையை வந்து கொடுக்கும். அரசாங்க அதிகாரிகள் வந்து ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, அரசாங்கத்தில் ஏதாவது கேட்டு போனால் அந்த காரியங்கள் வந்து நமக்கு நடக்கும். ஆனால் அரசாங்க அதிகாரிகள் நம்மளை அலக்கழிப்பாங்க, அரசியல்வாதிகளும் நம்மளை அலக்கழிப்பாங்க. அதனால் அவங்க மேலே வந்து அதிதிருப்தி ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் வரும். அவங்க மேலே ஒரு மதிப்பு மரியாதை நன்மை வந்து நம்ம மனசில் வந்து ஏற்படாது. அதே மாதிரி அதுதான் வந்து தந்தை கூட கிரகம். அப்போ தந்தை கூட கருத்து வேறுபாடு ஏற்படும், இல்லைன்னா தந்தை உடன் பிறந்த சித்தப்பா பெரியப்பா கூட கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? அதே மாதிரி சூரியன் தான் ஏழாம் மதிப்பு. அவர் ஆறாவது ராசியில் இருந்தால் ஒன்று மனைவி கூட கருத்து வேறுபாடு கோவதாக வரும், இல்லைன்னா மனைவிக்கு ஏதாவது கொஞ்சம் உடல்நலக்குறை ஏற்படும். இது இந்த ஆடி மாதம் மட்டும்தான், அதுக்கப்புறம் இருக்காது, சரிங்களா? அதே மாதிரி சுக்கிரன் ஆறாவது ராசியில் இருப்பாரு. சுக்கிரன் ஆறாவது ராசியில் இருந்தால் ஒரு சிலருக்கு வீடு விட்டு வீடு மாறுற யோகம் இருக்கும், ஒரு சிலருக்கு ஊர் விட்டு ஊர் மாறுற யோகம் இருக்கும். அதே மாதிரி நாலாம் அதிபதி ஆறில் இருந்தால் தாயாருக்கு கூட உடல்நலக்குறை ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் இந்த மாதம் இருக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற ஆடை ஆபரணங்கள் வந்து சேதாரமாகும், அல்லது எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள் இருக்குல்ல அதெல்லாம் வந்து பழுதுபடும், ரிப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். இப்போ குக்கர் மிக்சி மற்றதெல்லாம் வச்சுருக்கோம்ல, டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு லேப்டாப்பு மொபைல் இதெல்லாம் வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் வந்து ரிப்பேர் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும் இதில் இந்த மாதம். அதே மாதிரி புதன் வந்து ஆறில் இருக்கிறது கல்விக்கு நல்லதில்லை, கல்வியில் வந்து தொந்தரவு செய்யும். அதே மாதிரி மாமன் மைத்துனர்கள் உறவு பற்றி நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அவங்க என்னடா இப்படியெல்லாம் இருக்காங்களே செய்கிறாங்களேன்னு சொல்லி அவங்க மேலே ஒரு வெறுப்பு வருது இல்லை, அந்த மாதிரி வெறுப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம், சரிங்களா? சரி, அடுத்து இப்போது ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு திருமண யோகம் இருக்கும் கும்பராசி. அப்போ ஒரு சில கும்பராசிக்கார ஆண்கள் பெண்களுக்கு திருமணம் நடக்கலாம் ஆவணி மாதம், அல்லது திருமணம் உறுதிப்படுத்தப்படலாம், அந்த மாதிரியான விஷயம் ஆவணியில் நடக்கும், சரிங்களா? சரி, எட்டாவது இடத்துல கேது இருக்குது பாருங்கள். பொதுவாக எட்டில் வந்து கேது இருந்தால் பல்லு வலியோ கண்ணு வலியோ வரும், அல்லது ஹீட்டுனால பிரச்சனை வரும், சூடான பொருட்கள்னால தொந்தரவு வரும். அதனால் சூடான பொருட்களை பயன்படுத்துகிற போது ரொம்ப கவனமாக பயன்படுத்துறது வந்து உங்களுக்கு நல்லது, சரிங்களா? சரி, ஆக கும்பராசிக்காரவங்களுக்கு ஏழரை சனியை தவிர பிற கிரக நிலைகள் எல்லாமே நல்லா இருக்கனால இந்த ஆடி மாதம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கும்பராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி கும்பராசி நண்பர்களே.